வணக்கம். பரபரப்பு மீடியாவின் ராணுவ தொகுப்பு காணொலியுடன் நான் டொனிட்டா. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் ராணுவ நிகழ்வுகளை தொகுத்து தரும் காணொலி இது. இப்போது முதலாவது நிகழ்வை பார்க்கலாம். தென்கொரிய ராணுவம் தமது AH-1S Cobra ரக ஹெலிகாப்டர்களை வைத்து பயிற்சி ஒன்றை செய்து முடித்துள்ளது. இந்த பயிற்சி பிரதானமாக டேங்க் எதிர்ப்பு பயிற்சி என தென்கொரிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் குறிப்பிடும் AH-1S Cobra என்பது அமெரிக்க தயாரிப்பு பெல் AH-1 Cobra ஹெலிகாப்டரின் மேம்படுத்தப்பட்ட வடிவம். ஒரு காலத்தில் அமெரிக்க ராணுவத்தின் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் பிரதான ஹெலிகாப்டராக இருந்தது இந்த ரகம்தான். ஆனால் இப்போது அவர்கள் அதை வெவ்வேறு ஹெலிகாப்டர்களுடன் மாற்றீடு செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆசியாவில் தென்கொரியாவுக்கு அடுத்தபடியாக ஜப்பானும் பிலிப்பீன்ஸும் இந்த ரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகின்றன. பாகிஸ்தானிடமும் இந்த ரக AH-1S ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றங்கள் நடைபெறும் போதெல்லாம் ஒவ்வொரு அமெரிக்க அரசும் இந்த ரக ஹெலிகாப்டர்களை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதும் மறுப்பதுமாக ஒரு நீண்ட வரலாறே உள்ளது. முதலில் AH-1S ரக ஹெலிகாப்டர்கள் 20 பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டன. 2013 15 ஹெலிகாப்டர்கள் கொடுக்கப்பட்டன. ஒபாமா ஆட்சி காலத்தில் இந்த ரக ஹெலிகாப்டர்களை மேம்படுத்துவதற்காக பாகிஸ்தானுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 7.5 லட்சம் டாலர் மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் ஒபாமா ஆட்சிக்கு பின் அந்த மானியமும் நிறுத்தப்பட்டது. புதிதாக இந்த ரக ஹெலிகாப்டர் வாங்கப்படும் கோரிக்கையும் அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்டது. இப்போது அமெரிக்காவில் புதிய ஆட்சி ஏற்பட்டிருப்பதால் மறுபடியும் இந்த ரக ஹெலிகாப்டர்களை வாங்கும் கோரிக்கை பாகிஸ்தானால் முன்வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இப்போது தென்கொரியா இந்த ரக ஹெலிகாப்டரில் பயிற்சி செய்வதை பார்க்க போகிறோம். ரஷ்ய ராணுவத்தின் மத்திய ராணுவ மாவட்டத்தில் உள்ள ஆர்ட்லரி மற்றும் வான் பாதுகாப்பு தளங்களுக்கான கூட்டு பயிற்சி ஒன்று கெமிரோவோ ராணுவ மாவட்டத்தில் நடைபெற்றது. இதன் போது எதிரிகளின் நடமாட்டங்களை கண்டறியும் மின்னியல் ரேடர் சாதனம் பயன்படுத்தப்பட்டு எதிரிகளின் நடமாட்டம் தெரிந்த பின் ரஷ்ய ராணுவத்தின் வெவ்வேறு பிரிவினர் சென்று எதிரிகளை எதிர்கொள்வதுதான் இந்த பயிற்சியின் திட்டமிடல். படமாக்கப்பட்டுள்ள காட்சிகளை பார்க்கும் போதே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். Thank you.
படை ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள தளம் ஒன்றுக்கு ஒரு விமான படை பிரிவை அனுப்பி அங்கிருந்து இயங்க வைக்கும் பயிற்சியொன்றை மேற்கொண்டது. அதற்கு ஆபரேஷன் மினோட்டோர் என்று பெயரிடப்பட்டது. இந்த பயிற்சிக்காக 5 ரஃபேல் விமானங்கள், வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் 2 மற்றும் போயிங் E3F ரக கண்காணிப்பு விமானம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. தொடர்ந்து 10 மணி நேரத்தை விட அதிகமாக அல்லது 8000 கிலோமீட்டர் பயணித்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபோச்சி பிரெஞ்சு விமான தளத்தை அந்த விமானங்கள் சென்றடைந்தன. பிரெஞ்சு விமானப்படை தமது விமானப்படை நடவடிக்கைகளை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தது. அதற்காக அவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபோச்சி இராணுவ தளத்தையே பிரதான தளமாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். அதனால்தான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் தொடர்ந்து அங்கே பறக்க முடியுமா என்ற பயிற்சி பிரெஞ்சு விமானப்படையால் மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இராணுவ தொகுப்பு காணொளி. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் இராணுவ நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். மேலும் இது போன்ற காணொளிகளை பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.